அனைவருக்கும் வணக்கம். எங்க குடும்பத்துல எல்லாரும் மன அமைதியோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு நாங்க செய்யற பூஜை தான் காரணம். வாங்க எங்க பூஜை ரூம்ல என்னெல்லாம் சாமி படம் வச்சு எப்படி எல்லாம் பூஜை பண்றோம்னு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க பார்க்கலாம். இதோ இங்க இருக்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவோட கருவறை படம். அந்த அம்மனுக்கு வலது பக்கம் குருவோட படம், இடது பக்கம் குருவோட திருவடி படம். இந்த மூணு படங்களையும் வச்சு நாங்கள் தினமும் வழிபாடு பண்ணுவோம். எங்களோட இஷ்ட தெய்வம் எங்களுக்கு எல்லாமே ஆதிபராசக்தி அம்மா தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் காமாட்சி அம்மன். குலதெய்வம் காமாட்சி அம்மனுக்கும் தினமும் வழிபாடு பண்ணுவோம். அடுத்து இது சமயபுரம் மாரியம்மன் படம். சமயபுரம் மாரியம்மனுக்கும் வழிபாடு பண்ணுவோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மேல்மருவத்தூர் அம்மாவோட சிலை. அந்த சிலைக்கு ஒரு கருவறை அமைப்பில் மரத்தாலான ஒரு மண்டபம் செஞ்சு அதுக்குள்ளே அந்த சிலையை வச்சு வழிபாடு செய்வோம். இந்த சிலைக்கு தினமும் அபிஷேகம் அலங்காரமெல்லாம் நடக்கும், சிறப்பு அலங்காரமெல்லாம் கூட நடக்கும். தினமும் காலையில் நானும் என்னோட மருமகனும் எந்திரிச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுவோம். சாயங்காலம் என்னோட பையன் வேலைக்கு போயிட்டு வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சித்திரர்களோட இருக்க எங்களோட குருவோட படம். அதுக்கப்புறம் கலசம் விளக்கு. கலசம் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறோம். இந்த கலசம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த கலசத்தில் இருக்க நூலை பிரிச்சுட்டு புதுசாக நூல் சுற்றி கலசம் நிறுவி வழிபாடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு. இது குலதெய்வத்துக்காக உப்பு மேலே ஏற்றி வச்சுருக்கோம். அடுத்தது அன்னபூரணி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே ஆதிபராசக்தி அம்மனோட சின்ன சிலை. அப்புறம் ஒரு பசுவும் கன்றும் சிலை. பசுவும் கன்றும் வச்சும் வழிபாடு பண்ணுறோம். அடுத்து ஒரு ரெட்டனாக விளக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு வச்சு வழிபாடு பண்ணுறோம். அந்த சங்கில் ஒரு சங்கில் குங்குமம், ஒன்றில் மஞ்சள், ஒன்றில் விபூதி, இன்னொரு சின்ன சங்கு, நாலு சங்கு வச்சு வழிபாடு பண்ணுறோம். சங்குக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுவோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறை அம்மன் சிலைக்கு முன்னாடி மூன்று விளக்கு வச்சுருக்கோம். ஒரு காமாட்சி விளக்கு, ரெண்டு ஓம் சக்தி விளக்கு வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக அம்மன், இதுவும் ஆதிபராசக்தி அம்மா தான். அடுத்தது அதர்வணக்காளி ஃபோட்டோ, பத்ரகாளி ஃபோட்டோ வச்சு அதை வச்சும் வழிபாடு பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஃபோட்டோ வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இருக்காரு, பக்கத்தில் வாடா விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூள விளக்கு. இந்த சூள விளக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த சூள விளக்குக்கு பௌர்ணமி அன்னைக்கு நைவேத்தியமாக அவல் பொறிக்கடலை பொட்டுக்கடலை வச்சு வழிபாடு பண்ணுவோம். இது ஒரு காமாட்சி விளக்கு. பக்கத்தில் நாகசிலை, நாகம் வச்சும் வழிபாடு பண்ணுறோம். அப்புறம் இது மொத்தமும் எங்கள் வீட்டு பூஜை அறையோட சிலைகள், சாமி படங்கள், அப்புறம் எங்களோட பிரியமான ஆதிபராசக்தி அம்மா. இதுதான், இப்படி தான் நாங்கள் தினமும் வழிபாடு பண்ணுறோம்.